Hi friends, welcome to Nandita Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்தியான கறிவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி செய்கிறதுக்காக நான் கறிவேப்பிலை 2 காப்படி அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1 காப்படி அளவுக்கு உருட்டு உளுந்து, வறுக்கிறதுக்கு நல்ல எண்ணெய், 20 காஞ்ச மிளகாய், 25 பூண்டு, தேவையான அளவு கல்லுப்பு, 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வறுத்து விடணும். நம்ம உளுந்தை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா 1 பக்கம் கரிஞ்சிரும், 1 பக்கம் வேகாமல் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் வறுக்கணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்காமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விடலாம். சமைக்கும் போது பாட்டு கேட்டுக்கிட்டே, இல்லைன்னா பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு நல்ல பாட்டு பாடலாமா? நீரோடை போலவே என் பெண்மை, நீராட வந்ததே என் மென்மை, நீரோடை போலவே என் பெண்மை, நீராட இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் வறுத்து விடலாம். பாட்டு பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை 1 பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் நம்ம காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்ல எண்ணெய் சேர்த்து வறுத்து விடுங்க. காஞ்ச மிளகாய் நல்ல கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து விடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே மறுபடியும் பிளேட்டில் கொட்டிடலாம். அடுத்ததாக பூண்டு சேர்த்துடலாம்.
பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து விடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அடுத்ததாக பெருங்காயம் கல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வாசம் வந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா சுருங்க நல்லா வதக்கி விடணும். சுருங்க சுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மெதுவாக ஒன்று போல் நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சிடணும். லேசாக கூட சூடாக இருக்கக்கூடாது, ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக பவுடர் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, அப்போ தான் ஒன்று போல் நல்லா அரைப்படும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கறிவேப்பிலை பொடி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சின்ன குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் கொடுக்கும் போது நல்லா ஹீமோக்ளோபின் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசமாக, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.